அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்த உறவுகளே, சகோதரிகளே, சகோதரிகளே, பலர் வருகிறார்கள், ஹசரத் நான் இரண்டாம் திருமணம் முடிக்கப் போகிறேன், உங்களுடைய தலைப்புகள் எல்லாம் அழகாக இருக்கிறது, ஏன் நீங்கள் இரண்டாம் திருமணம் முடிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டால், எனது மனைவி சீரிப்பாகிறாள், கோபப்படுகிறாள், இரக்கமில்லை, பாசமில்லை, என் மீது அக்கறை இல்லை என்று குறைகளை அடுக்கிக் கொண்டே செல்கிறார்கள். எனவே இவைகள் இல்லாத, இந்த குணங்கள் இல்லாத நல்ல ஒரு பெண்ணை பார்த்து நான் திருமணம் செய்ய போகிறேன் ஹசரத் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் நீங்கள் இதற்காக வேண்டித்தான் மறுமணம் செய்ய போகிறீர்கள், இரண்டாம் திருமணம் செய்ய போகிறீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக திருமணம் செய்ய வேண்டாம். உலகத்திலே உள்ள எல்லா பெண்களிடத்திலும் இந்த குணங்கள் இருக்கத்தான் செய்யும். கோபம், பொறாமை, வஞ்சகம், அலட்சியம், இதெல்லாம் உள்ளவர்கள்தான் பெண்கள். ஏன், நபிமார்களுடைய மனைவிமார்கள் கூட இப்படிப்பட்ட தன்மையுள்ளவர்களாக, இப்படிப்பட்ட குணமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் பெண்களை அப்படித்தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இப்படி இல்லாத பெண்களை நாங்கள் திருமணம் செய்ய போகிறோம் என்றால் உலகம் அழியும் வரை உங்களுக்கு கிடையாது. அப்படியானால் நீங்கள் சுவர்ணலோகத்து பெண்களைத்தான் திருமணம் செய்ய முடியுமே தவிர உலகத்திலே இருக்கின்ற பெண்களை திருமணம் செய்ய முடியாது. இப்படிப்பட்டவர்கள் தான் பெண்கள். எனவே இந்த குறையுள்ளவர்கள் இல்லாத பெண்களை நான் முடிக்கப் போகிறேன் என்றால் அது உங்களுக்கு நடக்கவே நடக்க மாட்டாது. வேறு நோக்கங்களுக்காக நீங்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் அது வேறு விடயம். ஆனால் என் மனைவி கோபிக்கிறாள், சிரிப்பாகிறாள், அக்கறை இல்லாமல் இருக்கிறாள், இது போன்ற குறைகளை இல்லாத ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்ய போகிறேன் என்றால் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். என்றால் அப்படிப்பட்ட பெண்மணிகள் உலகத்திலே எங்கும் கிடையாது, சோழலோகத்திலே மாத்திரம்தான் அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் மறுமணம் செய்வதற்கான ஒரு காரணமாக இவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்படி எடுத்துக்கொண்டு, அப்படி நினைத்து கொண்டு வேறு பெண்களை, இதைவிட சிறந்த, இந்த கெட்ட குணங்கள், தீய குணங்கள் இல்லாத பெண்களை நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று திருமணம் முடித்த எத்தனையோ பேர்கள் சொல்கிறார்கள், அடுப்பங்கரையிலே இருந்த நான் இப்பொழுது அடுப்புக்குள்ளே விழுந்து விட்டேன் என்று நிறைய பேர்கள் சொல்கிறார்கள். இது பயமுறுத்துவதற்காகவோ அல்லது வேறு நோக்கங்களுக்காகவே நான் சொல்லவில்லை. திருமணம் முடித்தவர்கள் வந்து சொல்கிறார்கள், பெண்கள் என்றால் அப்படித்தான் என்று. இன்னும் ஒன்று, அந்த முதலாவது மனைவியை விட இரண்டாவது மனைவி சிறந்தவள் என்று இதுவரை யாரும் சொல்வதை நான் கேட்டதில்லை. ஆயிரம் குறைகோளோடு இருந்தாலும் உங்களை பற்றி ஸ்டடி பண்ணி, உங்களை பற்றி அறிந்து, உங்களை பற்றி தெரிந்து வாழ்பவள் கொஞ்சம் யோசனையோடு தான் வாழ்வாள், உங்களுக்கு விட்டு கொடுத்து வாழ்வாள். முதல் மனைவி முதல் காதல் என்று நான் பல இடத்திலே சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த மனைவியை விட சிறந்த ஒரு மனைவி உங்களுக்கு கிடைப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. சில வேளை நீங்கள் நிறைய பேர்கள் முடித்தவர்கள் முதல் மனைவி எப்படிப்பட்டவள், முதல் மனைவி போன்று எப்பொழுதும் எனக்கு கிடைக்க மாட்டார்கள் என்று நிறைய பேர்கள் என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாம் திருமணம் முடித்தவர்கள் முதல் மனைவி போன்று எங்கும் வரமாட்டாது என்று. எனவே நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுடைய குறைகளை சொல்லி, இந்த குறைகளற்ற ஒரு பெண்மணியை நான் முடிக்கப் போகிறேன் என்றால் அது பொய்யான முயற்சியாகவும் பொய்யான காரணங்களாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு, அந்த நோக்கத்தோடு நீங்கள் யாரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். ஏண்டா, பெண்கள் என்றால் எல்லோரும் ஒன்றுதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜசாக்குமுல்லாஹு கைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி உபரகாத்து.